இனிமேலும் சில முக்கிய செய்திகளை விரைவாக பார்க்கலாம். சென்னை அண்ணா சாலையில் மது அருந்திவிட்டு காரில் துப்பாக்கியுடன் வந்த தொழிலதிபரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். ஸ்பென்சர் சிக்னல் அருகே காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த காரை தடுத்து நிறுத்தி விசாரணை செய்ததில் அந்த நபர் திருவான்மியூரைச் சேர்ந்த பரணிக்குமார் என்பதும் துப்பாக்கி சுடும் பயிற்சிக்காக துப்பாக்கி வைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். பின்னர் ஏர்கன் என தெரிந்ததால் தொழிலதிபரை விடுவித்தனர். அவர் மது போதையில் இருந்ததால் துப்பாக்கியையும் காரையும் மறுநாள் காவல் நிலையத்திற்கு வந்து பெற்றுக் கொள்ளும்படி அறிவுறுத்தி அனுப்பினர். அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கும் சௌர்யா ஏவுகணைகளை ராணுவத்தில் இணைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. லடாக் எல்லையில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 3ஆம் தேதி பரிசோதித்து பார்க்கப்பட்ட சௌர்யா ஏவுகணை லடாக்கில் நிலைநிறுத்தப்பட உள்ளது. 200 கிலோ முதல் 1 டன் வரையிலான எடை கொண்ட அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறனுடைய சௌர்யா ஏவுகணை 700 முதல் 900 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்கை தாக்கும் வல்லமை கொண்டது. பாயல் கோஷ் உள்ளிட்டோருக்கு எதிராக நடிகை ரிச்சா சதா தாக்கல் செய்துள்ள அவதூறு வழக்கை ஒத்திவைப்பதாக மும்பை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இயக்குநர் அனுராக் காஷ்யப்புக்கு எதிராக பாயல் கோஷ் தெரிவித்துள்ள பாலியல் குற்றச்சாட்டில் தனது பெயரை தேவையின்றி இணைத்துள்ளதாக தெரிவித்து நடிகை ரிச்சா வழக்கு தொடர்ந்தார். 1 கோடியே 1 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கேட்டு தொடரப்பட்ட இந்த வழக்கை மும்பை உயர்நீதிமன்றம் நாளைக்கு ஒத்திவைத்தது. இந்தியாவில் கொரோனா நோய் தொற்றிலிருந்து குணமடைபவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கொரோனாவிற்கு சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை கடந்த 2 வாரங்களாக 10 லட்சத்திற்குள் உள்ளது என்றார். இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, மகாராஷ்டிரா உட்பட 10 மாநிலங்கள் மட்டும் 77% பங்களிப்பை கொண்டுள்ளன என்றும் ராஜேஷ் பூஷன் குறிப்பிட்டார். N95 வகை மாஸ்க் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் மருத்துவத்துறையில் அதிகம் பயன்படுத்தப்படும் N95 முகக்கவசங்களுக்கு உள்நாட்டு தேவை அதிகரித்ததை அடுத்து அந்த வகை மாஸ்குகளை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு தடை விதித்தது. இதனையடுத்து கடந்த August 1 முதல் 50 லட்சம் மாஸ்குகளை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு தளர்வு அளித்த நிலையில் N95 மாஸ்குகள் மீதான ஏற்றுமதி தடையை மத்திய அரசு முற்றிலுமாக நீக்கியுள்ளது. இந்திய விமானப்படை நாளை முன்னிட்டு உத்தரப்பிரதேசத்தின் ஹிண்டன் விமானப்படை தளத்தில் ஆகாஷ் கங்கா ஸ்கை டைவிங் அணியினர் இறுதிக்கட்ட ஒத்திகையில் ஈடுபட்டனர். வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்திய விமானப்படை நாள் நிகழ்ச்சியில் விமானப்படை வீரர்கள் பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தி காட்ட தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே ரஃபேல் போர் விமானங்களும் ஒத்திகையில் பயன்படுத்தப்பட்டது. திரைப்பட இயக்குநர் அனுராக் காஷ்யப்பிடம் விசாரணை நடத்துவது குறித்து நடிகை பாயல் கோஷிடம் விரிவான தகவல்களை தேசிய மகளிர் ஆணையம் பெற்றுள்ளது. இந்த தகவல்களை அளித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பாயல் கோஷ் அனுராக் மீதான பாலியல் புகாரின் விசாரணையை தீவிரப்படுத்துவது குறித்து தேசிய மகளிர் ஆணைய தலைவி ரேகா சர்மா ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். இந்த வழக்கில் தனக்கு உதவி செய்வதாக ரேகா சர்மா உறுதியளித்துள்ளதாகவும் பாயல் கோஷ் கூறினார்.